டேய் மச்சான், இந்த காலத்துல ஒரு பொண்ணு நமக்கு விழுறதெல்லாம் கஷ்டம்டா. விழுந்தாலும் அந்த வேலை நடக்கிறது கஷ்டம். ஒருவேளை நடந்ததுன்னு வச்சுக்கோ, ஏன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சாவடிப்பாளுங்க. ஆனா இந்த பொண்ணு கல்யாணமே வேணான்றாளேடா. இது சாதாரண பம்பர் ஆஃபர் இல்லடா, ஹோல் ஆஃபர்ரா. டேய், நான் கூட டைம் பாஸ்க்கெல்லாம் சுத்தலடா, லைஃப் டைம் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். டேய், அவ நீ பக்கத்துல இருக்கணும்னு நினைச்சாட ஆசைப்படுற? ஜென்ரலா பசங்க பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு விட்டுருவானுங்க, ஆனா ரிவர்ஸ். வாய முடுறா, அவளோட ஆர்குமெண்ட்ல கூட ஒரு லாஜிக் இருக்குடா. டேய் வீணா போனவனே, அதான் பொண்ணுங்களுக்குள்ள இருக்கிற மேஜிக். அவங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சாங்கன்னா கண்ணீரால் அடிப்பாங்க, வேணான்னு நினைச்சா கட்டையவே அடிப்பாங்க. ஆமாடா மச்சான், எதிரா கல்யாணத்துக்குலாம் அவசரப்படுற? இவ இல்லைன்னா இன்னொருத்தைய கவுக்கலாம்டா. என்னடா கவுக்குறது, இந்த காலத்துல 30 வயசுக்கு உள்ளனாதான் பிடிக்கும், அதுக்கப்புறம் வரவதான் நமக்கு பொண்டாட்டி. இவனை ஃபார்மட் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த லாஸ்ட் பெக்குக்கு என்கிட்ட லாஸ்ட் க்வெஸ்சன். இப்ப லிவிங் ரிலேஷன்ஷிப் ட்ரெண்ட்னு சொல்லி கமிட் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்ததுன்னு வை, அவனை இந்த சொசைட்டில என்னன்னு இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்தா அவன் பையன் சொல்லலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்த அவன வேற ஏதோ வந்தா சொல்லணும். மச்சான், நாங்க சொல்றதை கேளு, மரியாதையா அந்த பொண்ணை விட்டுரு. என்ன கார்த்தினி சொல்ற? ஆமாமா, என்னால இத நம்பவே முடியலடா. நானும் யாருக்கிட்டையும் சொல்லிக்க முடியாம தவிக்கிறமா. ஆனா அவளை பார்க்காம இருக்க முடியாம தவிக்கிறேன். அவளை பார்த்ததும் புதுசாதான் தோணுச்சுடா. அவ நல்ல படிச்ச பொண்ணுன்னு நினைச்சேன் கார்த்தி, ஆனா இவ்ளோ புதுசா யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. டாடி கிட்ட சொல்லதாமா, இது ஒரு ரூட்னு புடிச்சிட்டு நிறைய சம்பந்தம் வருதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சரி, பட் கார்த்திக் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு தடவை அவகிட்ட பேசி பாரு. ஃபைன் மம்மி. யாரா நீ? கோப்ப கார்த்தி, நீயா? வாட் ஹேப்பன்? ஒண்ணு இல்ல பாரு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கால் பண்ணி இருந்திருக்கலல, உன்கிட்ட டைரக்டா பேசணும் தான் வந்தேன். மை கலீக் இஸ் வெயிட்டிங். எக்ஸ்கியூஸ் மீ, கிவ் மீ 5 மினிட்ஸ். பாரு, நான் நல்லா யோசிச்சிட்டேன், நல்லா யோசிச்சிட்டேன். லிக்கர்ல இருக்கிற எல்லா பிராண்டையும் குடிச்சிட்டே யோசிச்சிட்டேன். அப்ப நீ கரெக்ட்னு தோணுச்சு, அதனாலதான் நம்ம 1 இயர் சேர்ந்து இருக்கலாம், அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். நீ சொல்றத கேக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கு, ஆனா 1 இயர் டைம் எதுக்கு கார்த்திக்? அது எங்க பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன நம்பிக்கைக்காக. வாட்? டைம் மேல இருக்க நம்பிக்கை கேம் மேல இல்லல? நதிங் லைக் தட் பாரு. ஜெனரலா ஜாப்புக்கு போனதுக்கு அப்புறம், யுஎஸ் போனதுக்கு அப்புறம்னு டார்கெட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி. அப்படினா ஏன் கூட கல்யாணம் தான் டார்கெட்டா? நம்பரை கண்டுபிடிச்சு என் லைஃப் குள்ள வந்ததுனால என் காதல புரிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். பார்த்தா என்ன ஜெயிக்கிறதுக்காக வந்த மாதிரி இருக்க. ஹே, ஏன் அந்த மாதிரி பேசுற? உன்னோட பிஹேவியர் அந்த மாதிரி இருக்கு கார்த்திக். உன் கூட ஸ்பெண்ட் பண்ணப்ப கூட நான் இந்த மாதிரி எம்பரேசிங்கா ஃபீல் பண்ணதே இல்ல. பட் என்ன இப்படி நடு ரோட்ல நிறுத்தி கல்யாணத்தை பத்தி என்கிட்ட பேசுற பாரு, அதான் கஷ்டமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கும் போது எனக்கும் அப்படித்தான் இருக்கு. அப்படினா ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணிக்கிட்டியா? விட்டா ஃபேஸ்புக் ட்விட்டர்ல கூட போஸ்ட் பண்ணிடுவல. கார்த்திக், நீ இண்டிபெண்டா இத பத்தி யோசிக்கல. டிபெண்டா இருக்கிறவங்கள பத்தி என்னால எதையும் யோசிக்க முடியாது. என்ன ஓகே பண்றதுக்கு உங்க அம்மா வரணும், கல்யாணம் ஓகே சொல்றதுக்கு உங்க டாடி வரணும், மண்டபத்தை ஓகே பண்ண உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரணும். கல்யாணம்ங்கிறது உங்களுக்கு எல்லாம் ஃபங்க்ஷன், என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு டென்ஷன். நம்ம ரெண்டு பேருக்கும் சரிப்பட்டு வராது. பை, வில் பி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர். வொர்க் அவுட் ஆகாதுன்னு இப்படி சிம்பிளா நீ வாக் அவுட் பண்ணா என்னால பண்ண முடியாதா? யூ ப்ளீஸ், நீ இப்ப நிக்கலனா நான் லைஃப்ல நிக்க மாட்டேன். கோ ஹெட். உன்னை பாக்குறதுக்காக நான் ஜாபே விட்டுட்டேன், உன்னை பாக்காம இருக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் விடுவேன். பாரு பாரு, பொண்ணுங்கலாம் எம்டிசி பஸ் மாதிரி, ஒன்னு போனா ஒன்னு வரும். ஆனா பசங்கலாம் ஆட்டோவை போல, ஒரு ஆட்டோ கூப்பிட்டா 10 ஆட்டோ வரும்.